സിംഗസനത്തിൽ വീട്ടിലും ഉയരമും ഉന്നതമുമാ സിങ്ങാസനത്തിൽ വീട്ടിലെ സേന കർത്തരാ രാജാവേ കണികൾ കാണട്ടു സേന കർത്തരാകിയ രാജാവേൻ കണട്ടു സേന കർത്തർ പരിശുദ്ധ സേന കർത്തർ പരിശുദ്ധ Tenei. Paris Suter, Paris Suter, Paris Suter, eh. தேவன் சர்வ வல்லமுள்ள தகப்பன் அவர் சிங்காசனத்தில் வீற்ற ஆளுகை செய்கிற சர்வல்லம் உள்ள அண்ணவர் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை அவர் என்றென்றும் அரசுகிறவர் நித்திய ராஜா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் உயர்த்துகிறோம் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று ஆராதிக்க உமக்கு சேவை செய்ய அண்டபுரே நீ எங்களை தெரிந்து கொண்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்மோடு கூட ஆளுகை செய்ய அண்டு நீங்க எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையில கத்தர் எங்களோடு கூட பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாக ஆமா ஒரு அன்றுட்சருமான இயேசு கிறிஸ்துவின் நீ ராமத்தினால் இந்த காலவேளை தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அலை லூயா கர்த்தர் நல்லவர் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் ஆசனத்திலிருந்து வாசிக்கலாம் அந்த சிங்காசனத்தை சூழ அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன ரொம்ப தெளிவாக அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அலை இங்கே ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கை காண்பிக்க விரும்புகிறேன் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் உலகத்தில் இருக்கிற பரிசுத்துவான்கள்லேருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி ஆரம்சனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தது எரிந்து கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழு ஆவிகள் செவன் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது பர்சுத்த ஆவியானவருடைய முழுமையை குறிக்கிறது த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஏசையாவில் நம்ம பார்க்கும்போது ஆவியானவரை குறித்து ஏழு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் என்பதை குறித்து ஏசையா பதினோராம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாம் வசனத்தில் அவர் ஏழு விதமான கிரியைகளை செய்கிற ஆவியானவர் என்பது நமக்கு தெரியும் ஞானத்தின் ஆவி உணர்வை உணர்வை அருளும் ஆவி அதற்கு பின்பு ஆலோசனை அருளும் ஆவி பலனையும் அறிவையும் அருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி ஏழு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிக்க வேண்டும் இங்கே யோவானுக்கு காண்பிக்கம்போது இந்த செவன் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு ஏன் காட்டப்படுகிறது அப்படின்னா ஆவியானவர் உபத்திரவ காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது சபையில் செயல்பட்டு வந்த அந்த நிறைவு என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் சபைக்கு விசேஷமான ஒரு நிறைவை தேவன் கொடுத்துருக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் திருச்சபையின் மேன்மையும் ஆசீர்வாதமும் என்ன அப்படின்னா திருச்சபைக்கு ஆண்டவர் இன்வெல்லிங் பிரசன்ஸ் அவர் உள்ளே வாசம் பண்ணுகிற சமூகம் நம்மையே அவர் என்னவாய் இருக்கிறார் ஆலயமாய் மாற்றியிருக்கிறார் இப்போ சபை விசுவாசிகள் ஆலயமாக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் போது அந்த இன்வல்லிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய தேவன் உள்ளே தங்கி இருந்து கிரியை செய்யும் எப்பொழுதும் தங்கி இருந்து கிரியை செய்யும் அவருடைய பிரசன்னம் எடுத்து கொள்ளப்படும் அப்போது பூமியில் பரிசுத்தாவியானவர் விருக்க மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வார் இருப்பார் ஏன்னா அவர் சர்வ வியாபி அவர் தேவன் அவர் சர்வ வியாபி அவரால் பூமியில் இல்லாமலாம் என்ன செய்ய முடியாது அவர் எங்கள் எல்லா இடத்தையும் நிரப்புகிறவர் அப்போது எப்படி கிரியை செய்வார் அவருடைய கிரியை எப்படி இருக்கும் அப்படின்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டைம்ஸில் எப்படி ப்ராஃபிட்ஸ் மேலே அவ்வப்போது இறங்கி வந்து அவர்களை என்ன செய்கிறார் நிரப்பி தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்பி வல்லமைகளால் நிரப்புகிறாரோ சூப்பர் நேச்சுரல் எனேபிள்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டைம்ஸில் எப்படி வருகிறதோ அப்படி அந்த உபத்திரவ காலத்தில் இருக்கும் உள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறது அல்ல பலத்தின் ஆவியாக வைராக்கியத்தின் ஆவியாக ஆவியானவர் செயல்படுகிறார் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டோம் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அந்த ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்திலலாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் தேவ தூதனால் என்ன செய்யப்பட்டார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் முத்திரையிடப்பட்டார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் என்கிற அச்சாரம் வேறு அன்றைக்கு வாழப் வாழப்போகிற யூதர்களுக்கு கூட போகிற அந்த ஆவியானவருடைய அடையாளம் தேவனுடைய அடையாளம் வேறு அந்த முத்திரை வேறு அல்ல எழு நன்றை கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல ஆவியானவர் அவருடைய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பழங்கி கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய கண்ணாடி கடல் கடந்த ஆண்டில் நாசா விஞ்ஞானிகள் நட்சத்திரங்களை ஆய்ந்து பார்த்ததில் நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் டைமண்ட் கண்டென்ட்டோடு இருக்குதுதான் நட்சத்திரம் ஃபுல்லாகவே எது எதுக்குரிய துகள்கள் ஃபுல்லாக வைரம் வைரம் வந்து கிட்டத்தட்ட நல்ல தடிமனாக்கப்பட்ட இருக்கப்பட்ட கார்பன் இல்லையா அது ஃபுல்லாகவே துகள்கள் எப்படி இருக்குதான் டைமண்டோடைய பார்ட்டிக்கல்ஸ் தான் இருக்கான் அதில் சில நட்சத்திரங்களில் ஆண்டவர் பரலோகத்தை விலையேறப்பெற்ற கற்களால் என்ன செய்திருக்கிறார் அலங்கரித்திருக்கிறார் இங்கே டைமண்டு காலுக்கு கீழே இருக்குது எங்கே இருக்குது சொல்லுங்கள் டைமண்டு கடல் பழுங்கி கொப்பான கண்ணாடி கடல் டைமண்ட் நம்மலாம் பல ஆங்கிளில் அதை தேய்ச்சி தேய்ச்சி டிசைன் பண்ணி அழகு பண்ணிடுவோம் ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து ஒரே ஆங்கிளில் டிசைன் பண்ணி வச்சுருக்குறார் எப்படி அப்படின்னா பளிங்கு மாதிரி பல பழன்னு அப்படியே இழைச்சி வச்சுருக்கிறார் கண்ணாடி மாதிரி இழைச்சி வச்சுருக்கிறார் ஃபுல்லாக டைமண்ட் வெரி ஸ்ட்ராங் பரலோக சிங்கு உலகத்திலேயே வந்து இருக்கிறதுலே கற்கள்லேயே பலமுள்ள கல் எது தான் டைமண்டு நமக்கு தெரிஞ்சு அதை வச்சு ஏதோ கண்ணாடி அறுக்கலாம் அசால்ட்டாக கண்ணாடி என்ன செஞ்சிடலாம் அறுத்துடலாம் டைமண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங் இதை ஆண்டவர் எப்படி போட்டு வச்சுருக்கிறாரா கண்ணாடி கடல் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாரா யோவான் சொல்கிறார் மாதிரி இருந்துச்சு அது எப்படி இருக்குது கடல் அளவுக்கு பெரிய விஸ்தாரமான பரலோகம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவ பிரசன்னம் அத்தனை விலையேற பெற்றது ஆமேன் அந்த விலையேற பெற்ற அவ்வளோ காஸ்ட்லியான இருக்கிற காரியம்லாம் பெருசு இல்லைன்னு சொல்லி அந்த சிங்காசனத்தை விட்டுட்டு தான் பூமியை தேடி நம்மை தேடி இந்த பூமிக்கு இயேசு வந்தார் நம்மளாக தான் அப்படிலாம் செய்வோமா அப்படின்னு கேட்டால் நம்ம பொசிஷனை விட்டு இறங்குவோமான்னா வாய்ப்பே இல்லை நம்ம சொல்லலாம் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நம்முடைய தேவன் நம்மை மீட்கும்படியாய் இவ்வளோ பெரிய விலையற பெற்ற காரியங்கள்லாம் அவருக்கு சாதாரணமாக தெரிந்ததுனால தான் நம்மை அவர் சொல்கிறார் யூ ஆர் ஷோ பிரஷியஸ் நீ விலேற பெற்றவன் என்று சொல்லி ஹலே லூயா நானே கவனிங்கள் இந்த இடத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்தை சென்டர் பண்ணி சிங்காசனத்துக்கு முன்பாக சென்டராக அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன ஃபோர் கார்னர்ஸ் அந்த சிங்காசனத்தை சென்டர் பண்ண மாதிரி நாலு சைடும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அந் அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன எத்தனை கண்கள் என்று இங்கே என்ன செய்யப்படவில்லை சொல்லப்படாததால் நாம் எப்படி நினச்சிக்கிறலாம் முன்னாடி பின்னாடி அப்படின்னு போட்டு தான் கண்களால் நிறைந்திருந்தது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக கண்களானலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது இந்த இடத்துல சொல்ல முடியாது ஒருவேளை முன்னே ரெண்டு கண் பின்ன ரெண்டு கண் அல்லது அவருடைய கண்கள் அந்த கண்களால் எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய கண்களாக என்ன செய்திருக்க வேண்டும் இருந்திருக்கணும் சிங்காசனத்தை சுற்றியிருந்த அந்த நான்கு ஜீவன்களுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் ரெண்டாவது சொல்கிறாரு முதலாம் ஜீவன் இவர் எந்த கணக்கில் இந்த முதல் அப்படின்னு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது சுற்றிலும் இருக்கிறது அந்த சுற்றிலும் இருக்கிற நான்கு ஜீவன்கள் அப்படின்னு சொல்லும்போது வலது பக்கத்துலேருந்து எடுத்திருந்தாரா அல்லது இடது பக்கத்துலேருந்து எடுத்தாரா நமக்கு தெரியல ஆனால் சொல்கிற முதலாம் ஜீவன் அவர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஜீவன் எப்படி இருந்தது அப்படின்னா சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இங்கே நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது சிங்கத்துக்கு ஒப்பாக அதுக்கப்புறம் ரெண்டாம் ஜீவன் காலைக்கு ஒப்பாக மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாக நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இங்கே எல்லா இடத்துலையும் முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவே இருந்தது மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் நான்காம் ஜீவன் கழுகுக்கு ஒப்பாக இதில் ஒரு வித்தியாசம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஜீவன்கள் பல்லோகத்தில் இருக்கிறதுல ஒன்று சிங்கம் மாதிரியே இருக்கு உடம்பெல்லாம் சிங்கம் சிறகு இருக்கிறது அடுத்தது காளை மாதிரி என்ன செய்து இருக்கு இருக்கிறது ஆனால் அடுத்து மனுஷ முகம்தான் இருந்துச்சு ஆனால் மனிதனை போல் அது இல்லை அப்போ அதுக்கு இன்னும் நமக்கு ஒரு கேள்வி வரும் பிரதர் அது அப்போ நான் அந்த உருவம் எப்படி இருந்திருக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம் கா கேரூபின் சாயலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது பார்த்தீங்கன்னா கால்களெல்லாம் காளையினுடைய கால்களை போல் என்ன செய்யும் இருக்கும் கேரூபின் பாதங்கள் வந்து காளை போல இருக்கும் நான் கேருபீன் சேராபீன்களை பற்றி தனித்தனியாக பேசின செய்திகள் தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்கிற செய்தியில் கேருபீன் என்றே இருக்கிறது சங்கீதங்கள் பேசின தியானத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும் ஏஞ்சலாலஜின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அந்த செய்தி நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் அவங்க காளையினுடைய அந்த கால்கள் போல் அதுக்கு மேலே அந்த உருவெல்லாம் நிற்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஆனால் நீங்கள் அங்கே பார்க்குற காளையெல்லாம் நாலு காலை வச்சுக்கிட்டு எங்கே இருக்காது கீழே இருக்காது கை வந்து எப்படி இருக்கும் நார்மலாக மனிதருடைய கையும் போல இருக்கும் தலை வந்து எப்படி இருக்குது இந்த கேருபின்னுக்கு மனித முகத்தோடு காணப்படுகிறது அதுக்கு பின்பு இருக்கிற கேரு வந்து கழுகு போலவே அப்போ உருவமே எது தான் கழுகு போல அந்த கழுகு போலன்னு நீங்கள் சொன்னோன்னா அதுவும் இப்படி சைடாக நிற்க தான் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அதுவும் இப்படி தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது நம்ம பரலோகத்தில் போய் பார்க்கும்போது விசித்திரமான காரியங்கள்லாம் பெருசாக ஒன்றும் என்ன செய்ய போகிறது இருக்க போகிறதில்லை நான் சொல்கிற இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா ஐயா நம்ம பூமியில் பார்த்த சிங்கம் மாதிரியே யோவான் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாரு இது சிங்கம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதனுடைய விளக்கத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம ஏசையா ஆறாம் அதிகாரம் ஏசேகிஎல் ஒன்றாம் அதிகாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி படித்தால் மட்டும்தான் இந்த காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த தரிசனங்கள் ஏசாயா கண்ட தரிசனம் எசேக்கியல் கண்ட தரிசனம் தானியல் கண்ட தரிசனம் இந்த வெளிப்படுத்துன விசேஷத்தில் யோவான் கண்ட தரிசனம் நான்கு தரிசனங்கள் பரலோகத்தை குறித்த தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை சிங்காசனத்தை பார்த்த நபர்கள் அப்படின்னா இந்த நாலு பேரை நம்ம சொல்லலாம் இதற்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி ராஜாக்களுக்குள்ளும் என்ன செய்கிறான் நான் வந்து பரலோக சங்கம் கூடுகிறதை கண்டேன் பரமசேனையெல்லாம் அவரை சுற்றிலும் இருக்கிறதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த அஞ்சு பேர் இந்த ராஜாக்களில் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக பார்த்துருப்பான் கிளிம்ஸ் ஏசாயா பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தரிசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் எடுத்து நான் வாசிக்கலாம் ஒவ்வொரு தரிசனத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஏசையா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நம்ம பார்க்கும் போது வாசிக்கலாமா சிங்காசனத்தின் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீட்டிற்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார் நன்றாய வார்த்தையை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் எந்த இடத்துக்கு மேலே சிங்காசனத்திற்கு ஆ வாசிக்கலாம் அவர்களில் இருந்தன ஆறு சிறகுகள் இருந்தன இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி ஏன் கால்களை முன்னா ஏன் கால்களை முன்னா இவன் கால்கள் எங்க இருக்கிறது சிங்காசனத்துக்கு மேலே இருக்குது அதனால் அந்த கால்கள் தெரியக்கூடாதுன்னு எதை வரைக்கும் மூடுறான் நீங்கள் கால்கள் நோனே சைடில் மூணுனானு நினைக்கக்கூடாது அவன் மொத்தமாக அவன் ஒருவேளை வேளை பறக்கிற ஆங்கிள் இப்படி இருந்தால் அவன் மொத்தத்தையும் அப்படியே ஃப்ளாட்டாக என்ன செஞ்சிட்டான் ரெக்கைகளால் மறைத்துக்கொண்டு ஆ நிறைய சட்டைகளால் பறந்து பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ம் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று அப்போ பறக்கிற அந்த அனுபவம் அப்படின்னும் போது சிங்காசனத்துக்கு மேலே இருக்கிறான் அவன் பறந்து கொண்டிருக்கிறான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஒருத்தர் ஒருத்தர் கம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படியே மாறி மாறி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த தரிசனத்தோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டால் மேலே இப்போ தீர்க்க தரிசியினுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எஸ்ஐக்கியல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது இப்போ இந்த நான்கு ஜீவன்களுக்கு ஒத்த ஜீவன்களை இங்கே பார்க்கிறார் ஆனால் இந்த நான்கு ஜீவன்களுக்கு ஒத்த ஒரு பேட்டனில் இருக்கிற இந்த ஜீவன்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா சிங்காசனத்திற்கு கீழே தேவனுடைய சிங்காசனத்தை நீங்கள் வந்து நம்ம வீட்டில் அப்படியே ஃப்ளாட்டாக ஒன்று போட்டு சேரை போட்டு அந்த சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது கத்துடைய சிங்காசனம் அதோட வந்து மல்டி டைமென்ஷனல் நம்ம நம்ம பூமி வந்து த்ரீ டைமென்ஷனல் நம்ம பூமியில் நம்ம பார்வை வந்து ஒரு முப்பரிமாண பார்வை மனிதனுடைய பார்வை முப்பரிமாண பார்வை ஒரு மூன்று ஆங்கிளில் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது காட்டப்பட்ட தரிசனம் பரலோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி டைமென்ஷனல் நீங்கள் போகும்போது பல ஆங்கிளில் பரலோகத்தை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பரலோகம் தேவனால் மல்டி டைமென்ஷனல் நீங்கள் நீங்களும் நானும் எவதை பார்க்கலாம் என் கால உள்ளங்கால நீங்கள் இப்போ நான் நிற்கும் போது பார்க்க முடியாது என்னுடைய பின்பக்கத்தை உங்களால் பார்க்க முடியாது பட் காட் கேன் சி தேவனால் பார்க்க முடியும் பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அது பயங்கரமாக ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் என்ன செய்யாது பத்தாது மனிதனால் இப்போ பார்க்க முடிகிறது எது தான் பார்க்க முடியும் ஒரு த்ரீ டைமென்ஷனல் தான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இப்போ ஆண்டவர் காண்பிக்கும் போது ஏசையாவுக்கு மேலே இருந்து காண்பிக்கிறார் மேலே இருக்கிற காரியங்களை ஏசா ஏசையா பார்த்தார் இப்போ இசைக்கேல் சிங்காசனத்திற்கு கீழே இருக்கிறத பார்க்கிறார் சிங்காசனத்துக்கு கீழே இருந்து மேலே பார்த்தா என்ன இருக்குதுன்றது ஆனால் யோவான் எப்படி பார்த்தார் அப்படின்னா நேருக்கு நேராக பார்க்கிறார் யோவான் மாத்திரம்தான் வேதத்தில் சிங்காசனத்தை நேருக்கு நேராகி பார்த்தவன் ஏன் அப்படின்னா கத்தர் யோவானை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் நீதிமான் அப்படின்னா எ மேன் ஹூ கேன் ஸ்டாண்ட் ஜஸ்ட் பிஃபோர் ஹிம் ரைட் பிஃபோர் ஹிம் அவருக்கு முன்பாக நின்று பேசக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்னா சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று சொல்லுங்கள் எங்கே நின்று சிங்காசனத்துக்கு கீழே இல்லை சிங்காசனத்திற்கு மேலே இருக்கிறத பார்க்கறது அல்ல ரெண்டு பேருமே ஏசையாகவும் பார்த்தீங்கன்னா உயரம் உன்னதமான சிங்காசனம் தான் சொல்கிறார் இவர் பார்த்ததெல்லாம் இப்படி அண்ணாந்து மேலே தான் பார்க்க முடியுது ஆனால் யோவான் இப்படி பார்க்குறான் இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த நான்கு ஜீவன்களும் சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தது அப்போது ஏசை இருந்த ஜீவன்கள் எது அப்படின்னா அந்த தேவ தூதர்கள் அவர்களுடைய வெரைட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏன்னா அவர்களுக்கு நான்கு தலைகள் இருந்தது ஒவ்வொருவருக்கும் என்ன இருந்துச்சு நாலு நாலு தலை இருந்துச்சு அவர்களுடைய டியூட்டி வேற அவர்களுடைய பியூட்டி வேறு அவர்களுடைய ப்ளேஸ் வேற லொக்கேஷன் தேவன் பரலோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வச்சுருக்கிறார் ஒரு லொக்கேஷன் வச்சுருக்கிறார் ஒரு பொசிஷன் வச்சுருக்கிறார் அந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்யணும் இருக்கணும் இந்த நான்கு ஜீவன்களை தவிர வேறு யாரும் அந்த சிங்காசனத்து பக்கத்தில் என்ன செய்ய முடியாது போக முடியாது பொசிஷன் வந்து கூப்பிட்டா தான் போகலாம் வாப்பா அப்படின்னா என்ன செய்யலாம் போகலாம் இல்லாட்டி என்ன செய்ய முடியாது போக முடியாது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டுமா அந்த சிங்காசனத்துக்கு அருகில் ரொம்ப ரோ அருகில் இருக்க உரிமை பெற்ற ஒரே ஆள் யார்னால் நீங்களும் நானுந்தான் அலையலூயா திருச்சபைக்கு தான் அந்த மேன்மை ஆண்டர் கொடுத்துருக்கிறார் சிங்காசனத்தை சுற்றிலும் இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் அலையலூவியா அலுவயா தேவன் அம்மை அதிகம் நேசிக்கிறார் இந்த இடத்துல நம்ம ரொம்ப அழகாக வாசிக்கும்போது இந்த நான்கு ஜீவன்கள் யார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இந்த நான்கு ஜீவன்கள் யார் இந்த நான்கு ஜீவன்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியுமா அப்படின்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் இந்த நான்கு ஜீவன்கள் நான்கு விதமான கேரூப் தேவன் நியமித்திருக்கிற நான்கு விதமான தேவன் வைத்திருக்கிற நான்கு விதமான கேரூபின் கூட்டங்களின் தலைவன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு கோடு அதை அந்த அதை சார்ந்த ஆயிரம் பதினாயிரமான தெய்வ தூதர்கள் உண்டு லூசிஃபரும் அவனை சேர்ந்தவர்களும் அதுபோல இந்த நான்கு ஜீவன்களும் ஒவ்வொரு கேரு வெரைட்டியோனுடைய இன்சார்ஜஸ் அல்லது தலைவர்கள் ஆர்க் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க ஆர்ச் ஏஞ்சல் பிரதான தூதன் அப்படின்ற அந்த பட்டத்தில் இருக்கிறவர்கள் அல்லையூயா பிரதான தூதர்கள் பெரிய தூதர்கள் அல்லது வலிமையான தூதர்கள் பலமுள்ள ஒரு தூதன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தேவ தூதர்களுடைய ப பரலோகத்தில் தேவ தூதர்களுடைய வெரைட்டிஸில் நிறைய எப்படி சொல்கிறது சுப்பீரியர் ஏஞ்சல்ஸ் பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் மனிதர்களில் எப்படி இவர் ரொம்ப பலசாலிங்க இவர் ரொம்ப அறிவாளிங்க அப்படிலாம் சொல்கிறோமோ அதே போல் தேவ தூதர்கள்லேயும் பலத்துக்குன்னே சில ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சுருக்கிறார் வச்சுருக்கிறார் இப்போது இதை குறித்து ஏதாவது வேதத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் வேதத்தில் நிறைய இருக்குது நல்லா கவனிக்கணும் இந்த சிங்கத்துக்கு ஒப்பான முதல் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரூபம் வந்து சிங்கம் இந்த சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அனிமல் கிங்டம்லையே ராஜா அப்படின்னா இது தான் காட்டுக்கு ராஜா சிங்கம்தான் இங்கே சிங்கத்துக்கு ஒப்பான இந்த தேவ தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியல் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் தானியல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சத்தியெழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகிய மீகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாக பலம் கொள்கிற வேறொருவரும் இல்லை இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு தானியல் ஜபம் பண்ண போது கப்ரியலுக்கிட்ட ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார் கப்ரியல் வரும்போது பெருசிய அதிபதி என்னை தடை பண்ணினான் அப்படின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியிலையும் நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது பிசாசு அவனும் இன்சார்ஜ் எல்லாம் போட்டு நிறைய இன்சார்ஜ் எல்லாம் போட்டு அவன் வேலை செஞ்சுட்ருக்கிறான் என்ன வேலை அப்படின்னா பெருசியாவுக்குன்னு வச்சுருக்கிற அந்த பெரிய ஏஞ்சல் என்ன பண்ணுறான் கப்ரியலை விட மாட்டேன்னு தடுத்துக்கிட்டு நிற்கிறான் கப்ரியல் சொல்கிறாங்க பேர் என்னை விடு நான் போய் செய்தி இருபத்தோரு நாள் தடுத்துட்டான் யாரை தேவது ஒருத்தனை பாவம்ல அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் நமக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது இப்போ ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜபிக்கிறதுனால இந்த ஜபத்துக்கு தடையே இல்லை அன்னைக்கெல்லாம் அவங்க ஜபம் போயிடுச்சு மேலே ஆனால் பதில் வர்றதுக்கு என்ன இல்லை ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடை இப்போ அந்த பதில் கொண்டு வருவதற்கு கபரியலில் தடை பண்ண நபரை ஜெயிக்கிறதுக்கு மிகா வேலை தவிர வேறு யாருக்கும் பலம் இல்லையா அப்படின்னா எவ்வளோ அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த லூசிஃபருடைய கூட்டம் அந்த லூசிஃபருக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கும் பாருங்க ஈர்க்கறதுலேயே பிரதானமான ஆர்க் ஏஞ்சலால் மட்டும்தான் யாரை ஜெயிக்க முடியும் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தான் இப்போது மைக்கேல் வர்றார் மைக்கேல் தான் லயன் ஃபேஸ் அந்த மைக்கே அதாவது வாரியர் ஏஞ்சல் யுத்தம் பண்ணுகிற தேவ தூதன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஜனங்களுக்காக நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் உடனே அவன் இஸ்ரேவேலுக்காக ஜனத்தின் அதிபதியின் போட்டிருக்கிறதுனால அவன் வெறும் இஸ்ரேவேலுக்கான தேவ தூதன் சொல்லக்கூடாது அவன் யார் அப்படின்னா கர்த்தருடைய சபைக்கான தேவ தூதன் கர்த்தருடைய மக்களுக்கான தேவ தூதன் அப்படித்தான் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது மை மைக்கேல் அவர் வந்து அந்த அவர் தான் அந்த அவருடைய சகாக்கள் அவருடைய டீம்மேட்ஸ் அவருக்கு கீழே இருக்கிற எல்லா தேவதுடைய முகங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கத்துக்கு ஒப்பாக ரெண்டாவது இருக்கிற உருவம் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருந்தது காளை வந்து வளர்ப்பு பிராணிகள்லேயே மிகவும் பயனுள்ளதும் பலன் கொடுப்பதும் இதுதான் விவசாயத்துக்கு பயன்படுறதா இருக்கட்டும் வேலைக்கு பயன்படுறதா இருக்கட்டும் அந்த நாட்களில் எது தான் அதிகம் பயன்படுது நீங்கள் சொல்லிடக்கூடாது யானை தான் பயன்படுது அப்படின்னு யானையெல்லாம் விவசாயம்லாம் என்ன செய்ய முடியாது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏழைகளும் பயன்படுத்தக்கூடிய எளியவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிருகம் இருக்குமென்றால் வீட்டில் பிரயோஜனமான பலனுள்ள அடித்தாலும் நல்லா குடும்பமே உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி ஊரே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மிருகம் இருக்குன்னா அது எது தான் பயனுள்ள மிகவும் பயனுள்ள வளர்ப்பு பிராணிகளில் மிகவும் பயனுள்ள பலனுள்ள ஒரு மிருகம் இந்த காளை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்ரையர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ரட்சிப்பை அனுபவிக்கிறவர்கள் நிமித்தம் பணிவிடை ஆவிகளை நமக்காக என்ன செய்கிறாரா காளை பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவாக இருக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா அதோடய முகத்தை நல்லா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பணிவு தெரியும் நம்ம நம்ம ஆடை தான் பார்த்துருப்போம் அதிகம் இந்த காளையெல்லாம் ரொம்ப என்ன செய்ய மாட்டோம் பார்க்க மாட்டோம் இது ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை தேவ தூதர்களின் தலைவன் என்னென்ன வேலை செய்யணுமோ என்னென்ன உதவி செய்யணுமோ இந்த தேவ தூதர்களுடைய டீம் தான் இயேசு கிறிஸ்து பலவீனமாக இருந்தபோது நாற்பது நாள் உபவாசம் முடித்த போது இவர்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க அது மாத்திரமில்ல கெச்சமனை தோட்டத்தில் இந்த டீம் தான் என்ன செஞ்சிருக்கோம் வந்து இயேசுவை பலப்படுத்தினார்கள் அப்படின்ட்டுருக்கும் இது அப்படிப்பட்ட இந்த தேவத்தூருடைய கூட்டம் இது காளை அடுத்த மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாக இருந்தது பைபிளில் அதிகம் ஃபெமிலியராக நிறைய பேரை வந்து சந்திச்சு பேசின தேவதூதனுடைய பெயர் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவதூதன் கேப்ரியல் அடிக்கடி வந்து சொல்லுவான் நான் தேவ சமூகத்தில் இருக்கிற கபிரியல் என்னும் தேவ தூதன் அப்படின்னு அவ்வளோ கெத்தா சொல்றதுக்கு அவனுக்கு மட்டும்தான் அந்த ரைட் சேர்ந்துச்சு ஏன்னா அவன் சிங்காசனத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கிறவன் அவனுக்கு மனுஷமுகம் ஏன்னா நம்ம பார்த்து கூடாது பாருங்க தானியல் ஏற்கனவே இவனை பார்த்தாலே பயந்தா என்ன செய்கிறாரு கீழே உழுவுறாரு திடுக்கிடுறாருன்னலாம் இருக்குது அவன் அப்பப்போ வந்து சொல்லு யோ சும்மா பயப்படாத அப்பப்போ பொசுக்குன்னு காலில் விழுந்துடுற அப்படின்ற மாதிரி இருக்கும் தானியலுக்கு அவ்வளோ பயம் அவரை பார்க்கும் போதெல்லாம் என்ன சிறகுகளோடு என்ன செஞ்சுருப்பாராக இருக்கும் தெரியல ஆனால் இந்த கேப்ரியல் பல முறை பூமியில் மனிதர்களை சந்தித்த போதெல்லாம் வாலிபர்களை போலவே என்ன செய்யப்பட்டார்களாம் இவர்களுக்கு இந்த தேவ தூதர்கள் எல்லாருக்குமே ஒரு பவர் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் அனுமதித்தால் அவர்கள் யாரைப் போல மாறலாம் மனிதர்களைப் போல மாறலாம் பிசாசு கூட யாரைப் போல தோற்றம் அளிக்க முடியும் அவன் விரும்புகிற தோற்றத்தில் தன்னை காட்டிக்கொள்ள முடியும் அதனால தான் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே நீங்கள் ஒளியின் தூதன் அப்படின்னா குட் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னா கிறிஸ்துவின் வேஷம் அல்லது தேவ தூதர்களின் வேஷத்தை யாராலையும் தரிக்க முடியும் நீங்கள் பிசாசு கருப்பு அப்படியே பயங்கரமாக கருக்கி போன சட்டையோடு வந்து நிற்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க பிசாசாலையும் எதை போல் வர முடியும் நல்லா வெள்ளையாக சிறகை அடிச்சுக்கிட்டு நல்லா பார்க்குறதுக்கு தேவ பல பேர் பார்க்குறது தேவ தூதர்களா அல்லது சாத்தானின் தூதர்களானே செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான்னு சேட்டை சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நின்னா பிரச்சனை கிடையாது நம்ம எல்லாருக்கும் தேவ தூதர்கள் ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் எங்கேயோ ஒரு மூளையில் தான் எனக்கு அதிசயமாக இருக்குது இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக என்னாத அப்படிக்கு ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இவர்களுடைய தூதர்கள் நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இவர்களுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்கு விதமான தேவ தூதர்களின் பாதுகாவல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நான்கு விதமான தேவத்து பாதுகாப்பு கொடுத்துருங்க இது யாருன்னா அந்த நான்கு ஜீவனுடைய ஃபோர் ஏஞ்சலுக்கு போய்ங்க அவங்க நாலு பேருமே டீம் எங்கே வந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார் அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க நம்ம ஆராதிக்கும் போது அவர்களும் என்ன செய்கிறாங்க ஆராதிக்கிறாங்க நம்ம ரொம்ப திம்ர ஆராய்ச்சா என்ன நினைப்பாங்க இவனை மண்டை மேலே போட்டா என்ன அதனால் என்ன பண்ணுறது நம்ம தகப்பனுடைய பிள்ளைகள் ஆகிட்டாங்க நம்ம வேலைக்காரன் தானே பேசாமல் போனால் அமைதியாக இருக்காங்க இல்லைன்னா மண்ட மேலே போட்டிருப்பானுங்க சில நேரம் நம்ம பண்ணுறதெல்லாம் அவ்வளோ தூரம் சில விஷயங்களை செஞ்சுருவோம் அல்ல இழுவியா தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்புக்காக பயன்பாட்டிற்காக இங்கே செய்திகளை கொண்டு வர நமக்கு தேவையான நேரங்களில் வெளிச்சங்களை கொடுக்க அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் சில விஷயங்களை ஆவியானவர் கொடுக்குற வெளிச்சமே நமக்கு பெரிய விஷயம் அப்படி தானே வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவதூதன்ட்ட இந்த இதுக்கான விளக்கத்தை சொல்லு இதுக்கான விளக்கத்தை சொல்லுன்னு சொல்லுவார் அதனால் நம்மகிட்டேயும் இப்போ வந்து எனக்கும் தேவதூதன் வந்து விளக்கம் சொல்லட்டும்லாம் என்ன செய்யப்படாது கேட்கக்கூடாது நமக்குள்ளே யாரை கொடுத்துருக்காரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார் அல்ல இலையா ரொம்ப தேவைப்படுகிற அவசியம் இருக்குமானால் தேவனை ஏதாவது ஒன்றை என்ன செய்யலாம் காண்பிக்கலாம் நான்காவது ஜீவனை குறித்து இங்கே வாசிக்கிறோம் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது பறவை இனங்களிலேயே ராஜான்னா இது தான் கழுகு தான் பறவைகினத்தின் ராஜா கழுகு உலகத்தின் ராஜா யார் மனிதன் அப்படிதானே நீங்கள் நல்ல கவனி அந்த நான்கு ஜீவன்களும் இயற்கையில் காணப்படுகிற நான்கு விதமான தன்மை உள்ள உடல் அமைப்பு உள்ள மனித பூமியில் இருக்கிற காரியங்களுக்கான தலைவர்கள் போல என்ன செய்யப்படுகிறார்கள் காணப்படுகிறார்கள் அந்த கழுகு அப்படின்றது வேகம் ஸ்விஃப்ட் கடைசி இந்த ஒரு ஏழு எட்டு அதிகாரங்கள் நீங்கள் போகும்போது ப வானத்திலிருந்து ஒரு தேதன் தேவத்துதன் வேகமாய் பறந்து வந்தான்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இடத்துல ஆங்கிலத்திலையும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லையும் கழுகை போல ஒருவன் பறந்து வந்தான் தான் இருக்குது கழுகு போல தேவத்துதன் பறந்து வந்தான் இந்த கழுகு முகத்தில் இருக்கிற தேவத்துதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்திகளை கொண்டு போகிறவன் நம்ம பரலோகத்தில் வானந்த ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் நம்ம வாசித்தோம் இல்லையா தே ஆர் ஸோ ஃபாஸ்ட் அவர் கழுகால் மிக உயரத்தில் என்ன செய்ய முடியும் பறக்க முடியும் உலகத்திலேயே மிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகளில் எதுவும் ஒன்று மிக பிரதானமானது இந்த கழுகு தான் வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் வெளிப்பாடுகளை கொடுக்க வெளிச்சங்களை கொடுக்க தேவன் இப்படிப்பட்ட தேவ தூதர்களை என்ன செய்கிறார் அனுப்புகிறார் பயன்படுத்துகிறார் தேவன் ரொம்ப அழகாக அந்த நான்காம் ஜீவனை அன்றவருக்கிறார் அலையில இவங்க சில நேரங்களில் ஊழியர்களை என்ன செய்கிறாங்கன்னா வழி நடத்துகிறார்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாரருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து மிகுந்த சத்தமிட்டு நல்லா கவனிக்கணும் இந்த தேவத்துடன் வானத்தில் பறக்க கண்டேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கழுகை போல பறந்து வருகிறான் இவன் பறந்து வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில் வாசம் பண்ணுகிற எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான் பர்சுத்தவான்கள் இவனை குறித்து சொல்லும்போது பூமியின் மேல் வருகிற முக்கியமான செய்திகளை கொண்டு வருவதற்கு தேவனால் பிரத்யேகமான காலங்களில் பயன்படுத்தப்பட்டவன் ஏன் பூமியில் அப்போ யார் இல்லை ஆவியானவருடைய இன்வல்விங் பிரசன்ஸ் கிடையாது ஆவியானவர் இருக்கிறார் ஆனால் அவர் மனிதனுக்குள்ளே தங்கி உணர்த்துகிற அந்த கிரியை அங்கே என்ன செய்யலை இல்லை அதனால் இப்போ யார் அறிவிக்க வேண்டியதாக இருக்குது நித்திய சுவிசேஷத்தை தேவ தூதன் வந்து அறிவிக்க வேண்டியதார் ஃபார் ஸ்பெஷல் டைம்ஸ் அது மாத்திரம் இல்லை நமக்கு வெளிப்பாடுகளை வெளிச்சங்களை கொடுக்கறதுக்கு தேவன் பல விதங்களை வைத்திருக்கிறார் அவருடைய ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அதே நேரத்தில் தேவைப்படும் அப்படின்னா யார் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார் தேவ தூதர்கள் மூலமாகவும் பேசுகிறார் அல்ல லூயா நீங்கள் உடனே கேட்பீங்க அது எப்படி ஆவியானவர் இருந்தால் போதாதா பவுல் வந்து கப்பல் சேதத்தில் மாட்டிக்கிட்டார் பதினாலு நாள் ஆகிப்போச்சு எல்லாம் செத்து போயிடுவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் ஓன்னு அழுகுறான் நம்மெல்லாம் சாவை போகிறோம் அப்படின்னு பவுல் எல்லாரையும் அமைதிப்படுத்தினான் அமைதிப்படுத்தி சொன்ன கவலைப்படாத யாரையும் கொன்று கண்ணப்படாத நேற்று கர்த்தருடைய தூத நிறவில் வந்து கப்ப சேதமே ஆகும் பொருள் சேதம் ஆகும் அதை விட வேறு எந்த சேதமும் ஆகாது என்று எனக்கு சொன்னான் இந்த தேவ தூதன் தான் இந்த வெரைட்டி ஏஞ்சல் தான் இந்த மாதிரி செய்திகளை என்ன செய்கிறவங்க சொல்ல ஊழியர்களுக்கு உதவி செய்ய சில வெளிச்சங்களை கொடுக்க சில கஷ்டமான காலங்களிலே சில வெளிப்பாடுகளை கொடுக்க தேவனால் பயன்படுத்தப்படுகிற தெய்வ தூதர்களுடைய ஒரு வெரைட்டி இந்த கழுகு முகம் உடனே ஒரு செய்தி வேணும் அவங்களுக்கு இப்போதைக்கு அவனால் வேறு எந்த கவனத்தையும் செலுத்த முடியாது அப்படின்னா இந்த தேவத்து வந்துப்பா சும்மா இருக்க மாட்டேன் எந்திரி சாப்பிடு சாப்பிடு கிளம்பு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு கிளப்பி விடுற ஆட்கள் அலை லூயா இந்த நான்கு ஜீவன்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் தேவன் நமக்காக இந்த நாலு பேரையுமே வச்சிருக்கிறார் இதெல்லாம் விட பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் இந்த நான்கு தேவ தூதர்களையும் பரலோகத்தில் போய் கண்டிப்பாக என்ன செய்வேன் பார்த்துக்குருவேன் ஆனால் நான் இப்போ அவருடைய முகத்தை தான் என்ன செய்ய விரும்புகிறேன் பார்க்க விரும்புகிறேன் பவுல் சொல்கிற தேகத்தை விட்டு பிரிந்து தேவ தூதர்களோடு இருக்க எனக்கு மிகுந்த ஆசை உண்டு நான் சொன்னார் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு மிகுந்த ஆசை உண்டு அலை இலூயா அவர்தான் பிரதானமானவர் ஐமேன் இவர்களெல்லாம் யாரைத்தான் உயர்த்துறாங்க சொல்லுங்கள் அவரை உயர்த்துங்கப்பா எங்களை பார்க்காதீங்க அப்படின்றாங்க அலை லூயா இவர்களெல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நம்ம சொந்தங்கள் நான் ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அவர்கள் அவசியமில்லை அப்படி இல்லை அவர்கள் அவசியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இத்தேவனை விட இவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல ஆனால் என் குடும்பத்தில் யாரும் இருக்கிறா இவர்களும் இருக்கிறார்கள் அலை லூயா என் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான நபர்களில் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பம் நம்முடைய குடும்பம் அப்போ தான் என்ன செய்யும் ஒன்றாகும் நம்ம குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களில் அவர்களும் இருக்கிறார்கள் அலை லூயா எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிற இந்த காலை வழகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான காரியங்களுக்காக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதமான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு பிரயோஜனப்படும்படி உண்டாக்கி இருக்கிறீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆராதிக்கிற அந்த நான்கு ஜீவன்கள் அன்று முறை சேவை செய்கிற அவர்கள் எங்களுக்கும் உதவி செய்வதற்காக நீர் அனுப்புகிற தெய்வ தூதர்களை நாங்கள் பார்க்கறதுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுல அன்று அவ்வளவு கரிசனையாக இருக்கிற தகப்பன் இப்பொழுதும் இந்த வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை நேசித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காப்லாச்சி கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக லாட் நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்திரங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் விசேஷமாக ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜாம் பண்ணுங்க இடிமுழக்க மக்கள் வேதாம பயிற்சி பள்ளி தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உங்கள் ஜபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்துற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் ரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா ஆவி ஆயிரம் வருட அரசாட்சி உண்மையா முடிவு என்ன இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறுவயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனைகளினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடைங்கள் நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக ஊழியர்களை உருவாக்குவதே மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது வருடங்களும் எம்டியு இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக